தூத்துக்குடி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் கிராம மக்கள் அனைவரும் செய்து சென்றுவிட்ட நிலையில் ஒருவர் மட்டும் தன் மண்ணை விட்டு போக மனமில்லாமல் தனி ஆளாக வசித்து வருகிறார். தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மீனாட்சிபுரம். இங்கு வசித்து வந்த கிராம மக்கள் அனைவரும் தண்ணீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் இந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து பிழைப்பு தேடி சென்றுவிட்டனர். ஆனால் கந்தசாமி, கணபதி இருவர் மட்டும் வைராக்கியத்துடன் இந்த கிராமத்திலேயே வசித்து வந்தனர். அதில் கந்தசாமி இயற்கை எய்திவிட்ட நிலையில் கணபதி மட்டும் தன்னந்தனியாக யாருமே இல்லாத ஊரில் இருந்து வருகிறார். திரும்பும் திசையெங்கும் கைவிடப்பட்ட வீடுகள் அனாதையாக காட்சியளிக்கின்றன. தற்போது பெயரளவில் சாலை மற்றும் குடிநீர் வசதிகளை இந்த பகுதியில் அரசு செய்து கொடுத்துள்ளது. அடிப்படை வசதிகளை இந்த கிராமத்திற்கு செய்து கொடுப்பதன் மூலம் இந்த மண்ணின் மக்கள் மீண்டும் இங்கு குடியேற வாய்ப்புள்ளது. இப்போ வரணும் போகணும் எல்லாரோட ஆசை இருக்கு. தெருமுன்னு ஒரு வீடு வீடு கட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணா ஊர்ல வர எல்லா மக்களும் ரெடியா இருக்காங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் முயற்சி இருக்கணும். நம்ம அப்பா 5 வருஷம் 10 வருஷமாக தனிமையில் இருந்தார். அது கூட நம்ம பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன், கணபதி ஒருத்தன் கூட ஒன்றா, அப்பா கூட ஒன்றா இருந்தாப்புல. இப்போ அப்பா காலமாகி 82 வயசு ஆகிடுச்சு, காலமாகி விட்டார். 26ஆம் தேதி காலமாகி விட்டார். அதுக்கு இப்போ அந்த பையன் ஒரு பையன் தான் இப்போ தனியாக இருக்கிறான். எங்கள் மாமாவும் இத்தனை 15-20 வருஷமாக வந்து அங்கேயே இருந்து தனியம்மையிலே இருந்து போயிட்டாங்க. இப்போ வந்து அவரும் இறந்து போயிட்டாருங்க. அதனால் வந்து எல்லாமே எல்லோரும் சேர்ந்து அந்த ஊருக்கு வர்றதுக்கு இன்னமும் எல்லாம் அவளோடு இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா திரும்பவும் அந்த ஊருக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.